பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அந்த நாள் சந்தோஷமாய் போயிருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஒரு வசன ஒரு ஜபத்தை நம்ம ஏறெடுக்க போகிறோம். வேதத்துல நெகேமியா 1:11 நெகேமியா ஏறெடுத்து அந்த ஜபத்துக்கு நேரா போகலாம். 11 வசனத்தின் நடுப்பகுதியில இந்த காரியம் இருக்கிறது. என்ன காரியம்? இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியரலும் என்று பிரார்த்தித்தேன் என்று நெகேமியா எழுதியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளுடைய காரியங்கள் கைகூடி வரணும்னா எந்த மனிதனுடைய கண்களுக்கு முன்பாக நம்மளுக்கு இரக்கம் கிடைக்கணுமோ, அதாவது நெகேமியா சொல்கிறது அர்தசஷ்ட ராஜாவை குறித்து அவன் சொல்லுகிறான். அந்த ராஜாவிடத்துல பேசுகிறதற்கு முன்பாகவே அவன் கண்களிலே கிருபை கிடைக்க வேண்டும், அவனுடைய கண்களிலே இரக்கம் கிடைக்க வேண்டும் என்று முன்பாகவே அவன் ஜெபித்து அடுத்த நாள் தான் அவன் ராஜாவை அவன் மீட் பண்றான். ஆனா அவன் பேசுகிறதற்கு முன்பாகவே ராஜா உன்னுடைய முகம் மாறி இருக்கிறதுக்கான காரணம் என்ன என்று அவனுடைய காரியத்தை சாங்ஷன் பண்ணுகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு கர்த்தர் நம்மள இடத்துல சொல்கிறார், உன்னுடைய காரியம் யார் இடத்துல உனக்கு இரக்கம் நடக்கணும், இரக்கம் கிடைக்கணும், எந்த காரியம் செய்கிறதற்கும் உனக்கு இரக்கம் கிடைக்கணும், யா எந்த காரியத்தை நடத்துகிறதுக்கும் உனக்கு சாங்ஷன் ஆகணும். அங்க வசனம் சொல்கிறது, உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணும். எந்த காரியம் கைகூடி வர பண்ணுமோ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, முன்பாகவே நம்ம நாளைக்கு அந்த காரியத்தை செய்யறோம்னா அதுக்கு முன்பாகவே நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கணும். நெகேமியா ஜெபித்தது போல நம்மளும் ஜெபிக்கும் போது கர்த்தர் நெகேமியாவுக்கு இரக்கத்தை கிடைக்க செய்தது போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் காரியத்தை கைகூடி வர பண்ண போகிறார், இரக்கத்தை காட்ட போகிறார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா எத்தனோ பேருக்கு லாஸ் சாக்கியத்தை நீர் எங்களை தந்திர உமக்கு நன்றி. அப்பா எங்களுடைய காரியத்தை கை கூடி வர பண்ணுங்க. அப்பா உங்க கையில கொடுத்துட்டோம், கை கூடி வர பண்ணுங்க, கை கூடி வர பண்ணுங்க ஆண்டவரே. அது மட்டும் அல்ல ஆண்டவரே, அப்பா நாங்கள் யார் இடத்துல போய் கேட்கிறோமோ அவர்களுடைய கண்களிலே எங்களுக்கு இரக்கம் உண்டாவதாக. அப்பா இரக்கம் உண்டாவதாக, நீர் கால சூழ்நிலைகளை அவங்களுடைய சரௌண்டிங்ஸை நீர் மாற்றுவீர் ஆக ஆண்டவரே. நாங்கள் உள்ளே நுழையும் போதே, நாங்கள் பேசும் போதே ஆண்டவரே அங்க காரியம் மாறுதல் முடியட்டும் ஆண்டவரே. நீங்க எங்களுடைய கரத்தை பிடிச்சு நடத்துங்க ஆண்டவரே. நெகேமியாவுக்கு எப்படி இரக்கம் கிடைத்ததோ அது போல எங்களுக்கும் இந்த காரியத்துல இரக்கத்தை காட்டுங்க ஆண்டவரே. நீரே எங்களோடு இருங்க. இந்த இரவு பகுதியில யார் யார் ஆண்டவரே ஆண்டவரே அநேக காரியங்களை, அநேக ஆபீஸோட பிரச்சனைகளை நினைத்து புலம்பிட்டு உட்கார்ந்துருக்கீங்களோ, கர்த்தர் சொல்றாரு அந்த காரியங்களை கர்த்தரிடத்துல கொடுத்துட்டு நிம்மதியா படுங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல உறக்கத்தை கட்டளையிடுவார். காலையில எழுந்து கொள்ளும் போது நீங்க பாப்பீங்க, எந்த காரியத்துக்கு கை கூடி வர பண்ணும் நீங்க ஜோம் பண்ணீங்களோ அந்த காரியத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கறத நீங்க பாப்பீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்பா நீரே எங்களோடு இருங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும். முடி நாமமும் முடி திட்டம் ஆண்டவரை நிறைவேறட்டும். ஏசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.